ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஹேவ் அண்ட் லேர்னிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் ரிலேட்டட் எம்சிக்யூஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் டென்த்து சிலபஸில் இருக்க சம் எம்சிக்யூஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மென்டல் செலக்டர் ஃபார் ஹிஸ் விச் பிளான் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்காக எந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணார்னா பைசம் சட்டைவம், அதாவது க்ரீன் பீஸ்ன்னு சொல்லணும். ஸோ அதான், ஸோ பைசம் சட்டைவம். ஸோ இதோட சில கேரக்டரிஸ்டிக்காக இந்த பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இப்போ வேரியேஷன் ஒரு சின்ன டாபிக். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்கேன், வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சேம் ஸ்பீஷியஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் மட்டும் இருக்க டிஃப்ரென்சஸ் தான் வந்து வேரியேஷன் சொல்கிறோம். அதாவது இப்போ ட்வின்ஸ், ஸோ மேனில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ட்வின்ஸுக்குள்ளேயே வந்து சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன். சொமாட்டிக் வேரியேஷன்னா இட் பர்டைன்ஸ் டு பாடி செல்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் இன்ஹெரிட்டட். ஸோ இது வந்து பாடி செல்ஸில் உள்ள சேஞ்சஸ் தான், இன்ஹெரிட்டடாகி போகாது. அடுத்து ஜெர்மினல் வேரியேஷன்னா இட் பர்டைன்ஸ் டு ஜெர்ம் செல்ஸ் ஆர் கேமிட்ஸ் அண்ட் இட் இஸ் இன்ஹெரிட்டபிள். ஸோ இது வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பாஸ் ஆகிற வேரியேஷன். இட்ஸ் லீட்ஸ் டு ஸ்பீஷியஸ் அண்ட் எவல்யூஷன். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எவல்யூஷன் என்னென்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸாக வந்து போகிற அந்த வேரியேஷன் தான் வந்து ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், எக்ஸ்பிரஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது டாலா இல்லை டுவார்ஃப் பிளான்ட்டா இல்லை அதோட கலரை பற்றி, வயலட்டா ஒயிட்டா, ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபீனோடைப். ஓகே, அடுத்து ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் அ பர்டிகுலர் டைப், அதாவது அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இல்லாமல் ஜெனட்டிக் வேஸில் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஜீனோடைப். ஸோ இது ரெண்டும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ஃபீனோடைப், ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஜீனோடைப். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், டேஷ் மே பி டிஃபைன்ட் அஸ் அ கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்பீஷியஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் சிம்பிளர் ஃபார்ம்ஸ். அதுதான், ஸோ ஜென்ரேஷன் வைஸ், அதாவது எவல்யூஷன், அதான் எவல்யூஷன்கிறது என்னென்னா ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் ஸ்பீஷியஸில் இருந்து வந்து ஒரு சிம்பிளர் ஃபார்ம்ஸ்க்கு வரது தான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஹூ காயின் த டேர்ம் வேக்சின் அண்ட் டேர்ம் வேக்சினேஷன். ஸோ இதை வந்து யார் இந்த வேர்டை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னா எட்வர்ட் சென்னர். ஸோ இவர் தான் வந்து முத முத வேக்சினேஷனை வந்து கண்டுபிடிச்சாரு. எதுக்கு அப்படின்னா ஆர்கானிசம், ஃபாரின் ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாரு. அடுத்த க்வெஸ்சன், வாட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் பை சம் மைக்ரோஸ்குரூப்ஸ் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் த இம்யூனிட்டி ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் விச் ஆர் டாக்ஸிக் டு அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது மைக்ரோப்ஸில் இருந்து சம் என்சைம்ஸ் எடுத்து ஒரு மருந்து மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா சம் டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அந்த மருந்து வந்து என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அதாவது காஃப் சிரப், ஓகே, ஃபீவர் டேப்லெட், அதெல்லாம் எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து சம் அதாவது சம் டிசீஸ்க்கு வந்து ஒரு க்யூர்க்காக வந்து இதை அடுத்த வேற ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, டேஷ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் வேர் இன் குரூப் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஸோ க்ளோனிங், அதாவது க்ளோனிங்கிறது என்னென்னா மார்ஃபாலஜிக்கலையும் ஜெனட்டிக்கலையும், ஜெனட்டிக்கல் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் வந்து வச்சு ஐடென்டிக்கல் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா க்ளோனிங்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், விச் இஸ் த டிவைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இம்மொபிலைஸ் லேயர் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் சச்சாஸ். ஸோ ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இம்மொபிலைஸ் லேயர் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் சச்சாஸ் என்சைம், ஆன்டிபாடி, ஹார்மோன், நியூக்ளிக் ஆசிட், ஆர்கனல்ஸ், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டிவைஸ்க்கு என்ன பேருன்னா பயோசென்சார். சோமேட்டிக் ஜீன் தெரப்பி காசஸ் சேஞ்ச் இன் பாடி செல். ஓகே ஓகே, ஜீன் தெரப்பியோட டைப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதாவது சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஸோ சொமாட்டிக் ஜீன் தெரப்பினா த டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமாட்டிக் செல்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் த கரெக்டிவ் ஜீன், திஸ் சேஞ்ச் இஸ் நாட் பாஸ்ட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இது வந்து த டிஃபெக்டிவ் ஜீன், அந்த சொமாட்டிக் செல்ஸோட டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வந்து எடுத்துகிட்டு ஒரு கரெக்ட் ஜீனால் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகாது. இதே ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பினா எக் அண்ட் ஸ்பெர்ம் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து சேஞ்ச்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பாசிங் த சேஞ்சஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜெர்ம் தெரப்பியில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பேரண்ட்ஸோட எக் அண்ட் ஸ்பெர்மையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ இதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. ஓகே, நான் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், இதை யார் சொன்னா அப்படின்னா சார்லஸ் டார்வின். ஓகே, இது இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்ட க்வெஸ்சன், ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து யாருன்னா சார்லஸ் டார்வின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே டென்த்து சிலபஸில் உள்ள சயின்ஸ். நான் கண்டிப்பாக டென்த்துலேயே இன்னும் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் நைன்த் எயித் அது மாதிரி எல்லாத்துலேயுமே வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர இந்த கண்டென்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.